யார்மா வீட்டில் தர்மா கதுவ. அய்யோ அம்மா பயம்மா இருக்குமா? இருக்குண்டா பயமா தான் இருக்கும் அந்த பையன்கிட்ட வம்பி றப்ப உனக்கு பயமா இருக்காது. இப்ப பயமா இருக்கா? இருடா. மொத கதவு திறந்து யாருன்னு பாப்போம். அப்பா வேற வீட்ல இல்ல. எனக்கும் பயமா தான் இருக்கு. என்னது? உங்களுக்கு பயமா இருக்கா? நீங்க ஸ்ட்ராங்கா நினைச்சீ? என்ன மாதிரி உங்களுக்கு பேஸ்மென்ட் வீக்கா? அய்யோ அம்மா

வீட்ல ஒரு மனுஷன் ஒளிரிறதுக்கு கூட ஏడా இல்ல ம் ஐடியா கிச்சன்ல போய் ஒளிஞ்சிருவா நீங்க மீனாோட தானே ஆமா ஆமா மீனா ஹஸ்பண்ட் தான் शीला நீங்க எப்படிங்க அச்சோ வாசல்ல னிக்க வெச்சு பேசிட்டு இருக்கேன் வாங்க அ내 வாங்க ரொம்ப வருஷம் ஆச்சு எப்படி இருக்கானே மேடம் நல்லாதான் இருக்காங்க

ஹாய் நிதேஷ் ஹலோ ஆண்டி சின்ன குழந்தையா இருந்தப்போ பார்த்தது என்னப்பா படிக்கிற இப்போ மது தெரசா ஸ்கூலில் ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன் ஆண்டி ம் என் பையனும் அதே ஸ்கூல் தான் அவனும் ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறான் அப்படியா ரொம்ப சந்தோஷம் புது வேற பயந்துட்டே இருந்தேன் எங்கே ஷீலா உன் பையன் இருங்க கூப்பிடுறேன் ஜான் டே ஜான் வராங்க இப்படியாவது எஸ்கேப் ஆகலான்னு பார்த்தா நம்ம வேற கூப்பிடுறாங்களே அவங்க அப்பாவை பார்த்தா பல்கா போலீஸ் மாதிரி இருக்காரு ஃப்ரெண்டோட பையனை அடிச்சிட்டு வந்திருக்கேன் என் மானத்தை வாங்குறியடா கூப்பிட்றதுக்கு காலையில் கேட்டியாடா வா வந்தோடன்ன உங்களுக்கு ஹலோ சொல்லு அதையும் சொல்கிற மாதிரி வச்சுக்காட்டே அம்மா பயங்கரமாக பர்சன் சொல்கிறாங்களே அவங்க பார்த்தா மறைக்கிறாங்கோ அங்கே பார்த்தா சொல்கிறாங்க இவன் டாண்ணே என் மூத்த பையன் ஜான் ஹ ஹா ஹம் ஹாயெல்லாம் இருக்கட்டும் இதுதான் என் பையன் அனுசியோ டாடி விடுங்க டாடி சாரி அண்ணா விளையாட்டு பசங்க இல்லைண்ணே தெரியாமல் பண்ணியிருப்பாங்க தெரிஞ்சோன்னா நானும் கண்டித்தேன் ஜான் மறுபடியும் இப்படி பண்ணக்கூடாதுண்ணே நிதேஷ்க்கு சாரி சொல்லு அங்கிள்க்கு சொல்லு சாரி சரி ஜான் பயப்படாத எங்க வா அங்க சும்மா தான் மிரட்டின இனிமே யார் கூட இந்த மாதிரி சண்டை போடக்கூடாது என்ன மக நீ கூட புரியுதா நீயும் அவனோட ஃப்ரெண்டா இருக்கணும் இனிமே ரெண்டு பேரும் சண்டை போடக்கூடாது சரி மாசில மீனா தனியா இருப்பா நான் கிளம்பற சரி அண்ணா போயிட்டு வாங்க नेक्स्ट टाइम மீனாவையும் கூட்டிட்டு வாங்க அண்ணே நான் ஏப்ளாக்ல தான் இருக்கேன்னு சொல்லுங்க ஆட்டோமா கண்டிப்பா சொல்ற பை ஜான் பை ஆன்ட்டி பை பா பாத்து போ ஐயோ மறந்து போயிட்டேன் ஜெனியா வேற சிக்கன் க்ளீன் பண்ணி வைக்க சொன்னேன் இவங்க அப்பா வேற வந்தோனே பசி பசி னு வாரு அதுக்குள்ள சீக்கிரம் சமைக்கணும் ஏ அம்மா போயிட்டாங்கல

இன்னைக்கு சாயங்கரமே எங்க அப்பா அம்மாவை கூட்டிட்டு உங்க வீட்டுக்கு வரேன் அப்ப தெரியும் நான் யாருன்னு சரிடா ஜான் வீட்டுக்கு வரட்டும் அப்பா ஒரு பிரச்சனை